நேற்று நைட்டு நம்ம பப்ளிஷ் பண்ண வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நடுவில் ரொம்பவே தீவிரமான ஒரு ஃபைட்டானது போய்ட்டுருக்கு ஹெஸ்புல்லாவோட கமாண்டஸை இப்போ இஸ்ரேல் கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த யுத்தமானது இன்னமும் நடந்துகிட்ருக்கு ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருபத்தி நாலு மணி நேரங்களை தாண்டியும் அந்த தாக்குதலானது இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்குது இதில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த ஹெஸ்புல்லா பண்ணியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலோட ஒரு அயன்டோம் லான்ச்சரை ஒட்டு மொத்தமாக அழிச்சிருக்காங்க அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு தேர்ட் ஜென்ரேஷன் ட்ரோன்ஸை இந்த வார்ஃபேரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க எல்லாத்தை விட ரொம்பவே முக்கியமாக இப்போது சிரியாவில் யுத்தமானது ரொம்பவே தீவிரமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சப்போர்ட் இருக்க சிரியாவோட ஆர்மி அவங்களுக்கு எதிராக இருக்க படைகளை ரொம்பவே மோசமாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே டைமில் இஸ்ரேலேருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு எங்களோட அஃபென்சிவ் அதாவது ஈரானுக்கு எதிரான இந்த அட்டாக்ங்கிறது ஏப்ரல் முப்பதுக்குள்ளே நடக்குன்ற மாதிரி ஒரு பெரிய தகவலை சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்கள் தமிழ் புகிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா இந்த இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அறிவிப்பு தான் இஸ்ரேலோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெர்ஸி ஹால்வி இவர் ஏரோ மிசைல் பேட்டரியோட ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஏர் டிஃபென்ஸ் பெட்டாலியனை போயிட்டு விசிட் பண்ணியிருக்காரு அப்படி விசிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்க பிரஸ் மீடியாவுக்கு இவர் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு இஸ்ரேல் முழுக்க மக்கள் இப்போ என்ன மனநிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது ஆனால் இஸ்ரேல் மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த டைம்ல இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கணும் நம்மளோட தாக்குதலுங்கிறது ஈரான் மேலே கண்டிப்பாக நடக்கும் ஆனா அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ன்றத நம்மளோட அரசாங்கம் ரொம்பவே தீவிரமா முடிவு பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏப்ரல் முப்பதுக்குள்ளே ஈரானுக்கு நம்மளால் தக்கு பதிலடி கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிண்டை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கவுண்டர் அட்டாக் ஆனது ரொம்பவே அக்யூரஸியோட இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈரானோட சாயலுக்குள்ள இவங்க ஏதோ ஒரு அட்டாக்கை பிளான் பண்ணலை அதுக்கு பதிலாக ஈரானுக்கு வேற எங்கே அடித்தா வலிக்குமோ இப்போ சிரியாவில் வச்சு ஈரானுக்கு ஒரு அடி கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரியோ அப்படின்னா ஹெஸ்புல்லாவுக்கோ இல்லை ஏமன்ல இருக்க ஹவுதிஸ்கோ ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ரொம்பவே தெளிவா தெரியுது அதுவும் ஏப்ரல் முப்பது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இருக்கு இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள என்னைக்கு வேணா இவங்க ஈரான அடிப்பாங்க எப்படி வேணா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது அடுத்ததான் சிரியாவில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை தான் முத முதல்ல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே சிரியா தான் இப்போ சிரியாவில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சப்போர்ட் மிலிட்ரி இருக்குல்ல அவங்க அவங்களுக்கு எதிராக இருக்க இஸ்லாமிக் குரூப்ஸ்க்கு எதிராக ஒரு பெரிய ட்ரோன் அட்டாக்கை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு இடங்கள்ல ஒரே நைட்டில் இந்த ட்ரோன் அட்டாக் ஆனது நடந்திருக்கு இப்போது சிரியான்றது ரொம்பவே ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறிட்டு இருக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக எந்த ஒரு நியூஸும் சிரியாவை பற்றி பெருசாக வராத டைம்ல இப்போ திரும்பவும் சிரியா ஒரு ஹாட்லைனுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததான் ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்துருக்கு இந்த ஒரு பிரச்சனை தான் நேற்று நம்ம போட்டதுல மூணாவது வீடியோன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் போல நேற்று நைட்டு பன்னெண்டு மணி கூட ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் சொல்லியிருப்பேன் ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையானது போயிட்டு இருக்கு எஸ்புல்லாவோட ஒரு முக்கியமான சீனியர் கமாண்டரை இஸ்ரேல் கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்னமும் எதுலையுமே இதை பற்றி ஒரு அறிவிப்பு வரல எந்த ஒரு மீடியாவிலையும் இதை பற்றி எந்த ஒரு செய்தியும் வரல நீ மட்டும் எங்கிருந்து எடுக்கிற இது ஒரு பொய் செய்தின்னு சொன்னாங்க ஆனால் நம்மளோட வீடியோ பப்ளிஷ் ஆன அடுத்த ரெண்டு மணி நேரம் கழித்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலையும் இஸ்ரேலோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் அஃபீஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க எஸ்புல்லாவோட கமாண்டர்ஸை நாங்கள் லெபனில் வச்சு கொண்டுட்டோன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வெஹிக்கல் டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ன்றது முன்கூட்டியே நம்ம இந்த மீடியாஸில் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் மற்ற மீடியாஸ்லேயும் அஃபிஷியலாகவும் அந்த மாதிரி விஷயங்கள் வருது ஸோ இந்த விஷயங்களை யாரும் நம்பாமல் இருக்க வேண்டாம் நம்ம சொல்கிறது எல்லாமே உண்மையான தகவல்கள் தான் அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா மீடியாஸ்லேயும் ஒரு கமாண்டர் தான் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிற இந்த டைமில் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் ரெண்டு கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறதா இன்னைக்கு காலையில் ஒரு தகவல் ஆனது வெளியில் வந்திருக்கு ஆனால் இந்த ஹெஸ்புல்லா இன்னும் அஃபிஷியலாக உறுதிப்படுத்தலை ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள இந்த தகவல் ஆனது ஹெஸ்புல்லாவில் உறுதிப்படுத்தப்படலாம் இந்த தாக்குதலில் ரொம்பவே முக்கியமாக ரெண்டு விஷயங்களை பார்க்கணும் என்னென்னா இஸ்ரேலுக்குள்ள ஹெஸ்புல்லா பண்ண ட்ரோன் அட்டாக் அதுக்கப்புறமா அவங்களோட அயண்டோம் யூனிட்டை ஒன்று அழிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெஸ்புல்லா முதல்ல இஸ்ரேலோட அட்டாக்கு ரிட்டாலியேஷனாக உள்ள பலகட்டமாக ட்ரோன்ஸ் அனுப்பிட்டாங்க இப்படி அனுப்பப்பட்ட ட்ரோன்ஸ் எல்லாமே தேர்ட் ஜென்ரேஷன் ட்ரோன்ஸ் சொல்லப்படும் அது என்னடா தேர்ட் ஜென்ரேஷன் ட்ரோன்னு கேட்குறீங்களா இந்த ட்ரோன்ஸ்ல இருந்து அதிகமாக இந்த சவுண்ட்ன்றது வராது அதே மாதிரி விஷுவலாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ரொம்ப ஒரு மீடியம்ல இருந்து ஹை ஆல்டிடியூட் வரைக்கும் பார்க்கணும்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ட்ரோன்ஸ் ஆனது இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமா இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸும் இஸ்ரேலோட கிரவுண்ட் ஃபோர்ஸஸும் அலர்ட் செய்யப்படுறாங்க அலர்ட் செய்யப்பட்டதுக்கப்புறமா அப்புறமா முதல்ல இந்த ட்ரோன்ஸை ரிட்டாலியேட் பண்ணுறதுக்காக ஐயோன்றது ஆக்டிவேட் செய்யப்படுது ஆனா இந்த இடத்துல எஸ்புல்லாப் ஒரு பெரிய கேம் என்ன பிளே பண்ணியிருக்காங்க வேவ் ஆஃப் ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க முதல்ல ஒரு ட்ரோன் அட்டாக் அனுப்புறது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ட்ரோன்ஸ் அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அதை விட அட்வான்ஸ்டு ட்ரோனை இல்லை அதை விட அதிக எக்ஸ்ப்ளோசிவ் வச்சிருக்கக்கூடிய மற்ற ட்ரோன்ஸ் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு மூணு வேவ்ஸ் ஆஃப் அட்டாக ஒரே டைம்ல இந்த இஸ்ரேல் மேலே கேப் விட்டு கேப் விட்டு பண்ணியிருக்காங்க பல ஃப்ரண்ட்ல இருந்து பண்ணிருக்காங்க இதனால இஸ்ரேலோட அயர்ன் டோம் திரும்ப சாச்சுரேட் ஆகுது அதை ரீலோட் பண்ணி இவங்க இந்த மிசைல்ஸை லான்ச் பண்ற அந்த டைம்ல இந்த அயர்ன் டோமோட லொக்கேஷன் ஐடென்டி பண்ணி ரொம்பவே லோ ஆல்டிடியூடில் பறக்கக்கூடிய ஒரு சூசைட் ட்ரோனை இந்த ஹெஸ்புல்லா அனுப்பியிருக்காங்க அப்படி அனுப்பப்பட்ட அந்த ட்ரோன் ஆனது அந்த பேட்டரி மேலே மோதி வெடிச்சு சதறி மொத்தமாக அந்த லான்ச்சர் யூனிட்டியே காலி பண்ணுது இதோட வீடியோவை ஹெஸ்புல்லா இப்போ ஒரு கம்ப்ளீட் வீடியோவா ஒரு நாலு நிமிஷத்துக்கிட்ட வருது அதை பப்ளிஷ் பண்ணி அயண்டோம்ன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது ஜஸ்ட் எங்களோட ட்ரோன்ஸ்க்கு அது ஒரு இறையா மாறிட்டு சொல்லிட்டு ரொம்பவே இஸ்ரேலில் நக்கல் அடிக்கிற விதமாக பேசியிருக்காங்க இதுக்கு இஸ்ரேல் கண்டிப்பாக ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்க இன்னைக்கு சாயங்காலம் அப்படி இல்லைனா இன்னைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இஸ்ரேலோட பதில் தாக்குதல் இதுக்கு ரொம்பவே மோசமா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு நபர்கள் இறந்துட்டதா தகவல்கள் அங்கிருந்து வந்துட்டு இருக்கு மூணு பேர் காயம் பட்டாங்க அதுல ரெண்டு பேர் இறந்துட்டதா தகவல்கள் சொல்லுது இஸ்ரேல் இன்னமும் இதை உறுதிப்படுத்தல மூணு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க இன்னமும் இந்த தாக்குதலானது ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல சிவியர் ஆகிறதுக்கு பல சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததா இஸ்ரேலோட நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் பென் விர் அவர்கள் ஒரு விஷயத்தை இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்காரு ஈரான் மேல டைரக்டா அட்டாக் பண்றதை விட டார்கெட்டட் கில்லிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஒரு சொல்லியிருக்காரு இது ஒரு இன்டெரெக்டான ஹிண்ட்டே சொல்லலாம் ஏன்னா நேற்று தான் யஸ்புல்லாவோட கமெண்டஸை இந்த மாதிரி டார்கெட்டட் கில்லிங்கில் கொண்டாங்க அப்படின்னா அடுத்தது ஈரானோட முக்கியமான கமெண்டஸையோ இல்லை ஈரானுக்கு ஆதரவான ஏதோ ஒரு நபரையோ இவங்க டார்கெட்டட் கில்லிங் பண்ண போறாங்கன்றது ரொம்பவே தெளிவான ஒரு விஷயமா தெரியுது இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ ஈரானையும் ஹமாஸையும் சேர்த்து வைக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் ஆனது இஸ்ரேல் மூலயமா வெளியிடப்பட்டிருக்கு இரநூறு மில்லியன் வரைக்கும் யூஎஸ் டாலரானது இல்லீகலாக ஹமாஸ்க்கு இந்த ஈரானால கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பெரிய ரிப்போர்ட் ஆனது வெளியாகி இருக்கு ஆல்ரெடி இந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு ஈரானோட உதவி இல்லாமல் இந்த தாக்குதலானது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்க டைம்ல இப்படி ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் நடுவில் ஒரு தொடர்பு ஏற்படுத்துற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஆனது அதுலயும் இரநூறு மில்லியன்ன்றது ரொம்பவே ஒரு பெரிய முடுன்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு அதிக காசு கொடுத்து ஹமாஸை ஈரான் தான் தூண்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறது ஈரானுக்கு இன்டர்நேஷனல் வைஸ் இப்போ ரொம்ப ஒரு பெரிய ப்ரெஷரா மாறிட்டு இருக்கு ஆல்ரெடி அமெரிக்காவும் ஜி செவன் நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தின தாக்குதலுக்கு ஒரு பெரிய பொருளாதார தடையை ரெடி இருக்காங்க இந்த ஈரான் மேலே போடுறதுக்கு ஆனால் அதுக்கு ஈரானும் ஒன்றும் சும்மா இல்லை டேரெக்டாக ஒரு கேள்வியை பார்த்து கேட்டாங்க இந்த எல்லா கண்ட்ரிஸும் வெஸ்டர்ன் கன்ட்ரிஸை பார்த்து முதல்ல தாக்குனது இஸ்ரேல் தான் இஸ்ரேல் மேலே பொருளாதார தடைகள் போடாமல் நீங்கள் எங்கள் மேலே பொருளாதார தடைகளை போடுறப்பவே தெரியுது நீங்கள் அளவுக்கு இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட் இருக்கீங்க எந்த அளவுக்கு ஈரானுக்கு எதிராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் எங்களை ஸ்டாப் பண்ணாது நீங்கள் எந்த அளவுக்கு எங்கள் மேலே தடைகள் போட்டாலும் நாங்கள் அதை தாண்டி வந்துட்டுருப்போன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பதிலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் இவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஐண்டோம் ஹேஸ்புக்ல அடிச்சத நீங்க எப்படி பாக்குறீங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு விவரம் உங்களுக்கு